வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சாதி கயிறு பிரச்சனையால் வன்முறை வெடித்தது. எப்படி? 12 வகுப்பு படித்து வந்த 17 வயதான சூர்யாதான் பள்ளியில் சக மாணவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில் அடித்து கொலை செய்யப்பட்டவர். பள்ளி மாணவர் கொலையின் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள பாப்பாக்குடி பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் முருகன் உச்சிமாகாளி தம்பதியர். இவர்களது 17 வயது மகன் செல்வ சூர்யா இடைக்கால எடுத்த பள்ளக்கால் பொதுக்குடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் படித்து வந்தார். கடந்த 25 தேதி அதே பள்ளியில் 11 வகுப்பு படிக்கும் மாணவர் சிலர் கையில் சாதிய குறியீடு உள்ள வண்ண வண்ண கயிறுகளை கைகளில் கட்டி வந்துள்ளனர். இதனை பார்த்த செல்வ சூர்யா மாணவர்களை அழைத்து எதற்கு சாதிய குறியீடு உள்ள கயிர்களை கட்டி வந்துள்ளீர்கள் என்று கேட்டுள்ளார். இதனால் மாணவர்களுக்கும் செல்வ சூர்யாவிற்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. செல்வ சூர்யா தரப்பிலும் சில மாணவர்கள் சேர்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் மாணவர்களுக்கிடையே அடிதடி பிரச்சனையாக மாறியுள்ளது. பள்ளி வளாகத்திலேயே மோதிக்கொண்ட மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் செல்வ சூர்யாவின் நெற்றி போட்டில் எதிர்த்தரப்பு மாணவர்கள் வீசிய கல் ஒன்று வேகமாக அடித்துள்ளது. சிறிய அளவில் ரத்தம் வந்ததை அடுத்து மாணவர்கள் சமாதானமாகி வீட்டுக்கு சென்றுள்ளனர். ஆனால் அன்று இரவே செல்வ சூர்யாவிற்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பள்ளியில் நடந்த விவகாரத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் செல்வ சூர்யா. அம்பாசமுத்திரம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற பெற்றோர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு செல்வ சூர்யாவை அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி செல்வ சூர்யா வெள்ளிக்கிழமை நள்ளிரவு உயிரிழந்தார். மாணவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக புகாரை பெற்றுக் கொண்டுள்ள போலீசார் 4 பள்ளி மாணவர்களை அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மோதல் விவகாரம் தொடர்பாக பள்ளி மாணவர்கள் 3 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சாதிய பிரச்சினைக்காக மாணவர்கள் மோதிக்கொண்டதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று பள்ளிக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவர் சடலம் உள்ள மருத்துவமனை, மாணவரின் கிராம பகுதிகள் என 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்.